Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்குள்ள இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்சைட் இயர் மோட்டர். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது வீடியோ, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போர்க் பண்ணி சேனலுக்கு மிஸ்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் மோட்டரில் தான் நம்ம வந்து என்ன இருக்குதுன்னு வந்து பார்க்க போகிறோம். ஸோ எங்கிட்ட ஒரு கியர் மோட்டர் பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கியர் மோட்டரில் ஸோ ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது அன்ஸ்க்ரூ வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு ஸோ நான் அதை வந்து கழட்டிக்கிறேன். ஸோ ரொம்பவே பார்த்திங்கன்னா டைட்டாக தான் இருந்தது. ஸோ கழட்டையில் பார்த்து கழட்டுங்க. ஸோ சேஃப்டி முக்கியம். ஸோ ரொம்ப டைட்டாக தான் இருந்தது. ஸோ பார்த்து கழட்டுங்க. அண்டு அதே மாதிரி ரெண்டு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நான் வந்து கழட்டிக்கிறேன். அண்ட் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்க்ரூன்னு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கழட்டியாச்சு. ஸோ இந்த ஒரு ரப்பர் ஆட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து இருக்குது. ஸோ எதுக்குன்னா ஸோ அந்த மோட்டரும் அந்த பிளாஸ்டிக்கும் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அதனால் வந்து கரெக்டாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம். ஸோ அதை வந்து நான் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சேஃபாக பண்ணுங்கள். இது பண்ணுறது வந்து சேஃபாக பண்ணுங்கள். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கழட்டிட்டேன். அண்ட் இது பாருங்கள், ரொம்ப நான் பிளாஸ்டிக் தான் நினச்சேன், பார்த்தா ரப்பர் டைப் தான். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ஒரு லாக்குக்காக பார்த்திங்கன்னா வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ பரவாயில்ல. அண்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கழட்டலாம். ஸோ உள்ளுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு நானும் ஸோ பார்க்க தான் போகிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து அப்படியே நார்மலாக அப்படியே மேலே பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ லைட்டாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ மெதுவாக ஓப்பன் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு வேணும், அதுதான் உடையாமல் சேஃபாக எடுக்கணும். அண்டு ஸோ பாருங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பாருங்கள். அண்டு ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த மோட்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த மோட்டரில் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அந்த ஒயிட் கலரில் வீல் ஆட்டம் இருக்குது பார்த்திங்களா? ஸோ அதுதான் மெயின் ப்ராசஸ்ஸு. ஸோ ஒரு நாலஞ்சுனா பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு மெக்கானிசம் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு புல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது பேர் வந்து புள்ளின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அந்த புள்ளி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து இருக்குது பார்த்திங்களா? ஸோ நான் வந்து வைக்கிறேன் பார்த்திங்களா ஸ்க்ரூ ட்ரைவரில். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து பட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொட்டேஷன் வரும். அந்த ரொட்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து போகும். அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு தடவை ரொட்டேட் ஆகையில் ஸோ அந்த பிளாஸ்டிக் அந்த இதுக்கு பார்த்திங்களா அதில் வந்து ரொட்டேட் ஆகையில் ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சுற்றும். ஸோ அதுதான் கான்செப்ட்டு. ஸோ அதான் ஒரு இதில் பார்த்திங்கன்னா வந்து படும், அது அப்படியே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா வந்து ஸோ போகும். ஸோ அதுதான் கான்செப்ட். அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் ஒரு ரெண்டெண்ணா இருக்குது. அண்டு கழட்டி காட்டுறேன் பாருங்கள், இதில் ஒரு ரெண்டெண்ணா இருக்குது. ஸோ அதில் ஒரு கம்பி பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வந்து ப்ராசஸ். ஸோ நம்ம இப்போ வந்து இது ஓட வச்சு பார்க்கலாம். ஸோ எப்படி ஓடுதுன்னு லைவாக நீங்களே வந்து பாருங்கள். அண்டு ஸோ ரொம்பவே வந்து ஒர்த்து தான். ஆனால் ஸோ இதுதான் மெக்கானிசம். ஸோ இதில் நான் வந்து ரொம்ப நாள் நினச்சிட்டு என்ன ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. அண்ட் இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. ஸோ பாருங்கள் ரெண்டத்துலேயே இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மோட்டரை வந்து ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே வைக்கல, அது அப்படியே பார்த்திங்கன்னா வந்து ஸோ டச் ஆனோன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சேர்ந்து ரன் ஆகும். அதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம்னா ரெண்டு பக்கம் ரன் ஆகும். ஸோ அதுதான் இப்போ நான் வந்து ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி சூப்பராக ரன் ஆகுதா. ஸோ நீங்கள் வந்து பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த கியர் மோட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஒரு வீல் ஆட்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒயிட் கலரில். ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா டபுள் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரே செகண்டில் வந்து ரன் பண்ண வைக்கிது. ஸோ சிம்பிளான கான்செப்ட் பார்த்துருப்பீங்க, அது எப்படி வந்து ரோல் ஆச்சு அப்படின்னு. ஸோ அதெல்லாமே கரெக்டாக நான் வந்து காட்டினேன். அண்டு ஸோ நானுமே ரொம்ப நாளாக நினச்சிட்டு என்ன இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு. பட்டு ஸோ இதுதான் கான்செப்ட், பட் சூப்பராக இருந்தது. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் கிரியேட்டர் தமிழா. பாய்.